பிடியதன் உரு உமை கொள்ளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடற்கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி, ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் 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 பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தீராத கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி ஆகணும், தெய்வ கடாட்சம் கடக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கிற வாளுக்கு ஆன்மீக தகவலும், இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்கு, ஒரு பிசினஸுக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும், எனக்கு இன்றைய நாள் சாதகமா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களும், இன்றைய திதி நட்சத்திரம் இன்றைய நாளுக்கு உண்டான பெருமைகள் பார்க்கறதுக்கு, விசேஷ குறிப்புகளை பார்க்கறதுக்கு, பஞ்சாங்க குறிப்புகள் என்னும் இன்றைய நாள் காட்டியை பார்க்கறதுக்கும் இந்த நிகழ்ச்சி பிரசித்தி பெற்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல மாற்றங்களை தந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில தொழில திருமணத்துல குழந்தை பிறப்புல இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு விதமான சாதகமான பலன்களை ஆன்மீக தகவல் மூலமா அவங்க பெற்றிருக்காங்க. அதே போன்று இன்றைய நாளும் நாளுக்குண்டான விசேஷ பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். 9/12/2018 விளம்பி வருடம், கார்த்திகை மாதம் 23 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை 8:46 வரை, பின்பு பூராடும். இன்றைய திதி த்விதியை, மதியம் 3:48 வரை, பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. அடுத்தது உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, பெருமைக்குண்டான அற்புதமான நாள், நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா நடக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நன்மையான பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல யதார்த்தமா சங்கடப்பட்டு இருந்த காரியங்கள்லாம் போயிடும், மன திருப்தி கொடுக்கும், இன்னைக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடனுக்காக பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் சுமூகமா தீர்ந்துடும். இனிமே ஏதேனும் வாங்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல கடன் இல்லாத வாங்கறதுக்குள்ளான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன், அதுக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இன்றைய தினம் உண்டு. வீட்டில் பெரியவங்க, தந்தை, அதுமாதிரி அப்பாவுடைய அண்ணா பெரியப்பான்னு சொல்லக்கூடியவா, வீட்டில் அப்பா மாதிரி இருக்கக்கூடிய அண்ணாஸ்தானத்தில் இருக்க, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். பெண்களுக்கு படிப்பு, இது படிச்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கலாம், இதில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம், ரிசர்ச் பண்ணலாம், ரிசர்ச் படி பாதியில் இருக்கு திருப்பி தொடரலாம், இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதுக்கு உண்டான அற்புதமான தினம் மேஷராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நிறைய காரியங்கள்லாம் மனசில் நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த காரியங்கள்லாம் நல்லபடியா செய்யறதுக்கு உண்டான அற்புதமான நாள். தொழில் ரீதியான முன்னேற்றம் பண்ணணும், அடுத்த நிலைக்கு வரணும், ஆனால் அடுத்த நிலைக்கு வரணும், எல்லார்த்த மத்தியில எனக்கு பெருமை பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும், இத்தனை நாளா நான் ஏதோ வாழ்க்கையில வாழ்ந்தாச்சு இனிமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கைலாம் இன்றைய நட்சத்திரம் சாதகமாக பலன்களை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஏதாவது அவசியமான விஷயங்களுக்கு மட்டும் பிரயாணம் பண்ணா போதும், அனாவசியமான விஷயங்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. முடிந்த வரைக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து பண்ணணும். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு உன்னதமான பலன்களையும் தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சில நேரங்கள் வேலை கிடைச்சிடுமே எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு வீட்டில் இருந்தாலும் கிடைக்காது, முயற்சிகள் எடுக்கணும், முயற்சிகள் எடுக்கணும், விடாமுயற்சிகள் எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் நல்லபடியா இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே.
மிதுன ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன சோதனைகள் நிறைய இருக்கும். மனசுல கவலைகள், என்னடா இது இப்படி இருக்கு, என்னடா அப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லது சொல்ல மாட்டேங்கிறாளே, எவ்வளவு சிரமப்பட்டாலும் நல்ல விஷயங்களே பேச மாட்டேங்கிறாங்களேன்னு கவலைப்பட்டவாளுக்கு நிச்சயம் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும். கவலையே வேண்டாம், சோதனைகள் இருக்குதான் செய்யும். நீங்களே உங்களுக்குள்ள தேர்த்துண்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்த வேலையை நோக்கி போயிடுவேல். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் முயற்சிகள் நிச்சயம் 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 வெற்றி பெறத்துக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் தீர்ந்துடும். முயற்சிகள் இருந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் ஒரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணி விடலாம். ஆஃபீஸில் இருந்துருக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமாக பேசுறதுக்குண்டான வாய்ப்பு மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு. விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மத்தியத்துக்கு மேலே நல்ல செய்திகள்லாம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்கள், நிறைய சிரமங்கள் இருந்ததெல்லாம் போயிடும், வறுமைகள் இருந்ததெல்லாம் போயிடும். செல்வ செழிப்பு கூடி வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொடு. தெரிந்தவா மூலமான நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. யாராவது தெரிந்தவாட்ட பொண்ணு பார்க்கறதுக்கு இல்லைன்னா திருமணத்துக்காக சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி நண்பர்கிட்ட வேலைகள் சம்பந்தமாக ஏதாவது சொல்லி வச்சிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கச்சிதமாக நடக்கும். ஏதாவது திடீர் உதவிகள் எதிர்பார்க்கல, யாரா மூலமாக சொல்லி வச்சா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். புதிய கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், அரசாங்க கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாதகமாக அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு நிறைய சுமைகளை தூக்கி இந்த மாதம் என்ன பண்ணுவேன் இந்த மாதம் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் சாதகமாக ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுவிடும். சின்ன விஷயத்துக்காக ரொம்ப பெருசாக அதை எடுத்துக்க வேண்டாம். கடகராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு. யதார்த்தமாக சில யோசனைகள் மனசில், நெகட்டிவான திங்கிங் நிறைய திங்க் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு ஜெயிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கு. அதனால் அந்த நெகட்டிவ் திங்கிங்கை அறவே எடுத்துட்டால் பாசிட்டிவ் திங்கிங் வச்சுருந்தா போதும், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு முடியாத காரியம்னு எதுவும் சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மேதா தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிம்மதியான நாள். நிறைய காரியங்கள்ல ஜெயிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில சிரமமான விஷயங்கள் மற்றவனால முடியலன்னு சொல்லக்கூடிய நிறைய காரியங்களை நீங்க நின்று ஜெயித்து அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய பதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு அந்த பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பதவி கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். உங்கள் ஏரியாவில் இருந்துருக்கலாம், அந்த ஏரியாவில் நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் நல்லதாக பண்ணுவேன். உங்கள் வீதியில் உங்கள் தெருவுலெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கம்பெனியில் உங்கள்கிட்ட போட்டி போட்டுருந்தவாள்லாம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உணவு ரீதியான சில உபாதைகள் என்பது இருந்துருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம போகிற இடத்துல இது சரி சாப்பிட்ணும்னு தோணித்து உடனே சாப்பிட்றது, இதை சாப்பிடணும்னு துணித்து உடனே சாப்பிட்றது, அது தவிர்த்துக்கிறது நிறையாது. அது தவிர்க்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மனசில் எடுத்த கோட்பாடை தினம் தினம் சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொந்த பொருந்தத்தின் மூலமான நல்ல செய்திகள், கூட்டு தொழில் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. வேணுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனமே. கன்னிராசி என்பர்களுக்கு அமைதியான நாள். நீங்கள் அமைதியாக பல காரியத்தை சிந்திருப்ப வெளியில் தெரியவே தெரியாது. உங்களுடைய பேச்சு பழக்கங்கள் எல்லாம் வித்தியாசப்படும். முந்திக்கு இருந்ததுக்கு இப்போ நிறைய மாறுதல்கள் உண்டு.
நிறைய விஷயங்கள்ல நல்ல வெற்றி பெறதுக்கு உண்டானதற்கு எஜுகேஷன் சம்பந்தமா, எஜுகேஷன் சம்பந்தமா காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, நர்சரி வச்சுட்டு இருக்கிறவங்க, டே கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள், மேலும் 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 புதுசாக எதையும் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஹாஸ்டல் வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். புதுசாக தொடங்கிறதுக்கு உண்டான எண்ணங்களும் சிந்தனைகளும், அதற்கு உண்டான இன்வெஸ்டர்ஸ் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனி இருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நாளாக பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நாள் என்ற இதனும். நான் கல்யாணம் கழிஞ்சு போயிட்டேன், முக்கியமான பொறுப்புகள்லாம் நான் இங்கே தான் நடந்துட்டு இருக்கேன், நான் பெற்றவங்களை பார்க்கவே முடியல. இன்னைக்கு அதிசயமாக அவங்களே உங்ககிட்ட பேசுவான். பெண்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. சேமிப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, முந்தி விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, எல்லா விஷயங்களும் சட்ட சட்ட கவனம் என்பது தேவை. நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பில், இருப்பினும் உங்களுடைய காரியம்னு வரும்போது சில தடுமாற்றங்கள் இருக்கும். நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய பேருக்கு புத்தி சொல்லின்னு இருப்பா, அவங்களுக்குன்னு வரும்போது அதில் ஒரு தடுமாற்றங்கள் நிறையா இருந்துருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், மருத்துவம் படிச்சுட்டு இருக்கேன், ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நம்ம படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், உத்தியோக பலன்கள், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடம் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இடம் மாற்றங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நிறைய விஷயங்களை மனசுல போட்டு கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, சிவநாமம் சொல்றது, மகாவிஷ்ணுடைய நாமங்கள் சொல்லிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். துலாராசி அன்பர்களுக்கு எதையும் பயந்துன்ற காரியங்கள்லாம் போய் வெற்றிகரமா சக்சஸ் பண்றதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விச்சயராசி என்பர்களே, இந்த தினத்தில் அனுகூல்யமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள காலை வேளைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். நீயா நானா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. திடீர் பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் காலை வேளைகளில் பார்த்துட்டுனா ஒரு 7, 8 மணி, 9 மணி போல இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணலான்னு சொல்லுவேல், அதே சமயத்தில் வேண்டாம் நீங்களே சொல்லுவேன். சில ஸ்கெடியூல்லாம் மாறிடும், நீங்க போலா வேண்டாம் அப்படிங்கிற குழப்பங்கள் சின்ன சின்னதாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதம் இந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதம் இந்த இடத்துக்கு போகிறோங்கிறத மனசில் யோசிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு போக முடியல, இன்றைக்கி போக முடியல, சரி அடுத்த மாதம் போய்க்கலாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்கெட்யூலை நினச்சிட்டு அது அப்படியே மாறிடும். திருமண விஷயங்களில் அமோகமான பலன்கள் உண்டு. பிரச்சனைகள் குறையும், மன திருப்திகள் வரும். சில நேரங்களில் தடங்கள் இருந்த, தடங்களாயின்றிருந்த, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அம்மா அப்பா எதேன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னாலோ, கணவர் எதேன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னாரோ, மனைவி எதேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ, அதை லிசன் பண்ணி கேட்கணும். எதேன்னு சொல்கிறாங்க முதல்ல, அதற்கப்புறம் அந்த வார்த்தையை வாங்கிட்டு திருப்பி அதுக்கு பின்னாடி பதில்கள் சொல்கிறது நல்ல பலன்கள் உண்டு. யதார்த்தமாக ஏதாவது பேசிவிட்டோம் அப்படின்னா அவள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் புரியாத போயிடுறதான்னு. விச்சயராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, புதிய தொழில், புதிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பல்வேறு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்குண்டான யோகங்கள் வரும். மகாலட்சுமியுடைய கடாட்சம் கொண்ட நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, பக்திமயமான நாள், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு முன் நின்று இந்த அத்தனை உதவியும் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப நாள் இருந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வேலை அதிகரிச்சுட்டே இருக்கும். என்னடா வேலை அதிகரிச்சுட்டே இருக்கு, நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லும்பொழுது வருத்தப்பட்டது உண்டு. இப்போ வேலை நிறையா வந்ததுக்கப்புறம் அதுக்கும் வருத்த வேண்டாம். அதனால் எதையும் ரொம்ப ஈஸியாக எடுத்து பண்ணுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பனியன் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபார அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள்
சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்லாம் பெருசாக ஒன்றும் கவலைப்படவே மாட்டேன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் பெரிய கவலையே பட மாட்டேன். உங்கள் மனசுக்கு என்ன படதோ அதை மட்டும் எடுத்து பண்ணுவேல், நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தனுராசி அன்பர்களுக்கு எடுத்த முடிவை கச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிதானமாக இருந்து செயல்படுவேல், பல காரியங்களில் வெற்றி பெறுவேன். பல பேருக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து ஐடியா சொல்லுவேன், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருப்பேன். இந்த ஐடியாஸ் பூரா அவங்க பயன்படுத்தி அடுத்து 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 அடுத்த நிலைக்கு வந்துடுவாங்க. சில ரெகுலராக கடைபிடிக்கக்கூடிய நேர காலங்கள் மட்டும் சில தடங்கல்கள் நிறையா இருக்கும். உடல் பயிற்சி பண்ணுற இன்றைக்கி பண்ணுற நாளைக்கு அதே நேரத்தில் தொடங்க முடியாது. எதேனும் தடங்கள் ஆகிட்டே இருக்கும், சில தடங்கள் வந்துட்டே இருக்கும். சில நேரம் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் நேரங்கள் குறைந்த மாதிரி இருக்கும். காலையிலும் சாயந்தரம் எப்படி ஓடுறதுன்னே தெரியாது. ஏதேனும் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான யோசனைகள் இருந்துருக்கும். நிறைய விஷயம் முயற்சி நல்ல பலன்களை இருக்கும். மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள், நான் இந்த உடம்புக்காக இத்தனை போகவே கிடையாது, இப்படியே உடம்பு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்றைக்கி உடனே போய் மருத்துவரை பார்க்குவீங்க. மகரராசி என்பர்களுக்கு பெருசாக வருத்தப்பட்டுன்றதுலாம் ஒன்றுமே இல்லாமல் நல்ல பேர் புகழ், மன சந்தோஷம் இருக்கும். நிறைய காரியங்களில் மன நிம்மதி பெருக்கும், திருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா மகரராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மன திருப்தியும் செல்வத்தையும் நிம்மதியும் தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும், வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும், மன திருப்தி கொடுக்கும். சில நேரங்களில் மன சங்கடங்களில் இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும். மன திருப்திகள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் நடச்சுடும். யாராவது முன்னாடி சொல்லிடுவானம்மா, இப்போ தான் நினைப்போம் டக்குன்னு ஃபோன் பண்ணுவான், இப்போ தான் நினைப்போம் அவள் முன்னாடி நிற்பா. இந்த மாதிரி அதிசயத்தக்க விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அதிர்ஷ்ட எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வெளிநாடு நபர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா, வேலைக்கும் படிப்புக்கும் மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு நினைச்ச காரியம் நன்மையாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய பிரயாணங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அமோகமான பலன்கள் உண்டு. சிந்தித்த காரியங்கள், அதாவது மனசில் நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீர். உத்தியோகம், தொழில், 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 தொழில்னு தொழிலை பற்றிய சிந்தனைகளும் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகளும் இருந்துருக்கும். புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி பெறும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஐஸ்வர்ய தீபம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. நிறையா வீட்டில் பார்த்துட்டோம்னா வாஸ்து குறைபாடுகள் இருக்குது சார். சார், வாஸ்து குறைபாடுகள் இருக்கங்காட்டி தான் எங்களால் வீட்டில் ஏதேனும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கா. நான் இப்போதைக்கு நாங்கள் வீடு மாற முடியாது, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், ஃப்ளாட்டில் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு சுமூகமான ஒரு பாசிட்டிவ் திங்க் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் நான் அந்த பொருளாதாரத்தை வச்சு நான் அடுத்த வீடு மாறிப்பேன். ஸோ ஆக வாஸ்து குறைபாடுகள் நீக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு வழிபாடு ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து குறை நீங்கிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு. நிறைய விஷயங்களில் வாஸ்து குறைபாடுகள் தான் நிறைய வீடுகளில் இருந்துட்டு இருக்கும். வாடகை வீட்டில் இருந்துருக்கோ, சொந்த வீட்டில் இருந்துட்டு இருக்குவா, இல்லை தற்சமயம் மாற முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிறவா இருந்துட்டு இருப்பா. இன்றைக்கி ஆன்மீக தகவல், வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்கிறவாளுக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடு கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, இந்த மாதிரி 4 திசைகள். சில நேரம் நம்ம ஜாதகத்துக்கு உகந்தது இருக்கும், இல்லாத இருக்கும். சரி, ஏதோ ஒரு திசை இருந்தாலும் நம்ம வீட்டை திறந்த உடனே
இருக்கக்கூடிய இடம், அதாவது வீட்டினுடைய வாசலுக்கு நேராக பார்த்துட்டு பிள்ளையார் படம் வச்சுக்கணும். அந்த பிள்ளையார் படம் வச்சுன்னு அந்த பிள்ளையாருக்கு நேராக கீழே தீபம், அந்த தீபம் மேல் நோக்கின மாதிரி எரியணும். அந்த தீபத்தை அணையா தீபம்னு சொல்லுவா. எப்பவுமே நம்ம அணையா தீபமாக ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஏற்றி வச்சு அந்த வீட்டுக்குண்டான ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தீபம்னு சொல்லுவா. அதுவே பார்த்துட்டுனா குபேர தீபம், ஐஸ்வர்ய தீபம்னே பேர் உண்டு. அந்த தீபம் வந்து அணையா தீபமாக தினம் தினம் இருக்கிறது ரொம்ப உன்னதம். சரி, இல்லை எங்களுக்கு அந்த சௌரியப்படாது அப்படின்னா காத்தால எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை ஏற்றி வச்சு விடணும். அதே மாதிரி சாயந்தரம் அந்த விளக்கை தூண்டி விட்டு விடணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து வாஸ்து ரீதியான சின்ன சின்ன குறைபாடுகள் நீங்கும். உதாரணமாக நான் சொல்கிறேன், நிறைய பார்த்துட்டேன்னா தெருமுறுக்கு இருக்கிற இடத்துலலாம் விநாயகர் வைக்கிற வழிபாடு முறைகளை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டு, அந்த காலத்தில் கிராம தேவதை இருப்பா, அந்த கிராம தேவதைக்கு முக்குன்னு முக்கில் இருக்கக்கூடியது தான் பலி போடுவா. அப்படி பலி போடுற இடத்துல விநாயகர் இருந்துட்டு அந்த பலி வந்து நம்மளை எந்த தாக்காது, வீட்டில் ஏதோ வாஸ்து குறைபாடுகள் ஏற்படாது. அதே மாதிரி அந்த பலி போடும் பொழுது அந்த பலியாகப்பட்டது சட்டுன்னு கீழே விழுந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட விழுந்தாலும் அது பெருசாக நம்மளுக்கு தோஷத்தை கொடுக்க அதனால் பிள்ளையாரை வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். இந்த பிள்ளையாருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. ஆக வீடு வாஸ்து ரீதியான தோஷங்கள் நீங்கிறதுக்கு நீங்கள் தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, முன் வாசல் கதவை திறந்தோன்னா நேராக பிள்ளையார் இருக்கணும், வாசலை பார்த்த மாதிரி இருக்கணும். ஒரு தீபம், அந்த தீபம் மேல் நோக்கின தீபமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அணையா தீபமாக இருந்தால் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது வாஸ்து ரீதியான இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கிறதுக்கு மகாகணபதியும் ஐஸ்வர்ய தீபத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.